ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது திருஷ்டி இந்த திருஷ்டியை பற்றி நிறையா விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் ஆனாலும் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் திருஷ்டியை பற்றி பிரத்யேகமாக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறதுக்கு இருக்கேன் அதாவது திருஷ்டி அப்படின்னு சொன்னால் என்னென்ன திருஷ்டிகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு ஒன்று அதாவது உங்களுக்கு உண்டான பொருட்கள் யாராவது வீட்டுக்கு வருவா இந்த வீடு பார்த்து திருஷ்டி வைக்கிற வழக்கங்கள் இருக்கும் ரொம்ப சுத்தமாக பெண்கள் பார்த்திங்கன்னா சுவாமி படத்தை ரொம்ப அழகாக வச்சுருக்கேன் நிறையா பேர் எனக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புறது பார்க்குறேன் அந்த சுவாமி மடத்தை எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கா அதை பார்த்தோன்னே பல பேருக்கு திருஷ்டி வந்துடும் வீடை சுத்தமாக வச்சுருக்கத பார்த்து பல பேருக்கு திருஷ்டி வந்துடும்ப்பா இவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கான்னு கண்டுபட்டு போயிடுவா அதுலேருந்து பார்த்தோம்னா அவளுக்கு முடியவே முடியறதில்ல அந்த வீட்டில் எந்த டிசிஷனும் எடுக்க முடியாமல் போயிடும் சரி இந்த திருஷ்டிக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டேன்னா ஒரு தேங்காய் எடுத்து அந்த தேங்காய் மழை கற்பூரத்தை வச்சு அழகாக சுற்றி அதை போட்டு உடைச்சி ரொம்ப நல்லா பலன்களை கொடுக்கும் ஒன்று அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆட்கள் மேலே ஆபரண திருஷ்டின்னு சொல்லுவோம் நம்ம போட்டிருக்கிற நகையெல்லாம் பார்த்துட்டோம்னா ஏதேனும் கொஞ்சம் போட்டிருப்போம் அதுலேயும் திருஷ்டி இல்லை பார்க்கறதுக்கு முக லட்சணமாக இருப்போம் அதை நிறையா பேர் திருஷ்டி வச்சுருவா பார்க்குறதுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும் இதை நிறையா பேர் திருஷ்டி வச்சுருவா இதுக்கு நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம்னா பெருசாக ஒன்றும் இல்லை ஒரு ஜலத்தை எடுத்துக்கோங்க லேசாக ரெண்டே ரெண்டு மஞ்சள் அல்லது குங்குமம் அதில் போட்டுவிட்டு ஓம் தும் துர்காய நமக அப்படின்னு சொல்லிவிட்டு முகத்தில் லேசாக தெளிச்சுக்கோங்க போதும் அவள் போனதுக்கப்புறம் முகத்தில் லேசாக தெளிச்சுடையல்னால் போதும் எப்பேற்பட்ட நெகட்டிவாக இருந்தாலும் போயிடும் எப்பேற்பட்ட திருஷ்டியாக இருந்தாலும் போயிடும் இது இரண்டு இது முகத்துலேயும் நம்ம போட்டிருக்கக்கூடிய ஆடை ஆபரணங்களில் இருக்கக்கூடிய திருஷ்டிக்காக நான் சொல்லியிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தாபனம் ரொம்ப அழகாக ஃபேக்ட்ரி கட்டியிருப்பேன் நீங்கள் தானே கஷ்டப்பட்டு கட்டினீங்க உங்களுக்கு தான் தெரியும் அது எப்படி க பண்ணியிருப்பேள் எப்படி இந்த தொழிலை கொண்டு வரதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி இதுலேயே இரும்பு ஸ்தாபனம் வச்சுட்டுருக்கிறவாலாம் நிறையா பேர் இருப்பான் அந்த ஸ்தாபனத்துக்கு யாராவது வந்துட்டு போவோம் உடனே பார்த்துட்டோம்னா ரொம்ப டல்லாக இருந்துன்னு இருக்கும் இது ஸ்தாபன திருஷ்டின்னு சொல்லுவோம் அந்த ஸ்தாபனத்துக்கு உண்டான திருஷ்டி இதுக்கு தான் பூசணிக்காய் உடைக்கிறது வழக்கமாக இருக்கும் இந்த பூசணிக்காய் உள்ள விதைகள் இருக்குது பார்த்தால அதெல்லாம் அசுரர்களாமா அதை உடைச்ச உடனே பார்த்துட்டோம்னா அந்த நெகட்டிவெல்லாம் அதாவது அந்த பலி கொடுக்குறான்னு சொல்லுவோம் அந்த பலிகள் உண்டான துர் விஷயங்கள்லாம் அந்த 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 விதைகளில் இருக்கான் அதனால தான் அந்த பூசணிக்காயில் லேசாக உண்டியல் மாதிரி போட்டு உள்ளே காசு போட்டு திருஷ்டி சுத்தர வழக்கமாக இருப்பாள் இது ஸ்தாபனங்களில் சுற்றக்கூடிய திருஷ்டி பூசணிக்காய் வச்சு செய்யக்கூடிய திருஷ்டி அப்படின்னு சொல்கிறது அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சில பேர் தம்பதியோட வெளியில் போகிறவா நிறையா பேர்த்தை நான் பார்த்துருக்கேன் தம்பதியோட வெளியில் போகிறவா இன்னொருத்தர் பார்த்துட்டு சே அவங்க வீட்டில் எவ்வளோ சௌக்கியமாக இருக்கா சுகமாக இருக்கான்னு நினைப்பா அவ்வளோதான் வீட்டில் வந்தால் சண்டை வந்துட்டே இருக்கும் இதற்காக என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டேன்னா எப்போ வாயிருந்தாலும் வீட்டுக்கு வெளியில் போய்ட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது கை கால் கழுவிட்டு உள்ளே வந்துடணும் அடுத்த அது முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டேன்னா பெண்கள் கணவரையும் குழந்தையும் உட்கார வச்சு லேசாக மஞ்சள் தண்ணியில் ஒரு ஆராத்தி கரைச்சி அழகாக எடுத்துக்கிறது நல்லது வீட்டில் யாராவது சுமங்கலி இருந்தால் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்கள விட்டு எடுக்க சொல்லிடுங்க இந்த திருஷ்டி போதும் உங்களுக்கு ஒரு சுப விஷயமாக இருந்துருக்கும் யார் கண்ணுப்பட்டாலும் தம்பதிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த திருஷ்டி போய்டுன்னு சொல்லுவாள்